ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கேன். நாங்கள் இதை பார்க்கலாம். அதாவது யூனியன் ஆஃபீஸர் ஒயில்லைன் சொல்லியிருக்காங்க. இது எங்கே எந்தமான கேட்டகரி, இதில் எத்தனை பேர் வந்துட்டு அப்ளிகபிள், இதில் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு அப்ளை பண்ணலாமா, எல்லா டீட்டெயிலுமே நம்ம கீழே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம், அதாவது யூனியன் ஆஃபீஸில் வேலை சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு அவங்கள வந்துட்டு ஹெவல்டர் யூபிஐசி அண்ட் தென் சி பிஎன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 18/17 சொல்லியிருக்காங்கங்க. அதாவது 18/1/2023 17/2/2023 வரலும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/2/2023 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் 19/2/2023 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட செலான் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 19/2/2023 தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் செலான் டூரிங் ஒர்க்கிங் ஹார்ஸில் 20/2/2023 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் இருக்குன்னா 23/24 நீங்கள் வந்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஏப்ரலில் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பேலன்ஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரிஸுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நம்மளோட கேட்டகரி நேம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்டிஎஸில் 10,880 நம்பர்களும், ஹெவல்டார் இன் சிபிஐசி அண்ட் சிபிஎனில் பார்த்தீங்கன்னா 529 நபர்களும் தேவைப்படுறாங்க அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டாஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேஷ்னாலிட்டி கொடுத்துருக்காங்கங்க. அதாவது இந்தியன், நேபாள், பூட்டான் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இவங்கள எடுக்கலாங்கிற மாதிரி செலக்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேஸ்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது 18/25 வரை சொல்லியிருக்காங்க, 18/27 வரை ரெண்டு கேட்டகரிஸாக பிரித்து சொல்லியிருக்காங்க. இது எம்டிஎஸ் அண்ட் தென் சிபிஐக்கு 18/27 வரலும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்பணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நல்லா கோத்ரம் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெப்சைட்டில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அனுப்புங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கால் ஆஃபர் லெட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மெசேஜும் இமெயிலும் வருங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறதையும் அவங்க டினோட் பண்ணி அனுப்புவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணதுன்னா த்ரூ தி ஆன்லைன் மோட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இதோட அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக வர அப்ளிகேஷன் வந்துட்டு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கரெக்டாக அனுப்பணும். அண்ட் தென் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபீயோட ஃபீ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் சலான் காப்பி எடுத்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வெப்சைட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம் நண்பர்களே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.